ஒரு பக்கம் யாரோ பயங்கரமாக சிரித்து விளையாடுற சத்தம், அந்த சத்தம் மறைஞ்சதும் இன்னொரு பக்கம் யாரோ கும்பல் கும்பலாக பயங்கரமாக அழுகிற சத்தம். என்ன செய்யறதுன்னு தெரியாமல் பயங்கரமாக பயந்து போய் நீங்கள் அந்த ஊரோட தெருக்களில் ஓட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, உங்கள் எதிர ஒருத்தவன் ரத்தம் படிஞ்சு கோடரையோட பயங்கரமாக வந்து நிற்பான். சுஜிஷ்வா வில்லேஜ் ஜப்பான் வரைபடத்துலேருந்து நீக்கப்பட்ட ஒரு அமானுஷ்ய கிராமம். வணக்க மக்களே, நான் முகிலன். இது நம்ம தமிழகிராஃபியின் அர்பன் லெஜண்ட் சீரீஸோட ரெண்டாவது வீடியோ. இயர் 2000. ஜப்பானில் இருக்க எல்லா தொலைக்காட்சியிலையும் ஒரு அமானுஷமான கிராமத்தை பற்றி பயங்கரமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த கிராமத்துக்கு யார் போனாலும் மர்மமான முறையில் இறந்துடுவாங்க, திரும்பி வரமாட்டாங்க அப்படின்ட்டு பயங்கரமான ஒரு விஷயம் ஜப்பான் ஃபுல்லாகவே பரவ ஆரம்பிக்குது. சுஜிஷ்வா வில்லேஜ். ஜப்பானில் அமோரி அப்படின்னு சொல்கிற ஒரு மலைப்பிரதேசத்துக்கு பக்கத்தில் இருக்குது இந்த கிராமம். நீங்களோ இல்லை நானோ அந்த கிராமத்துக்கு போனால் திரும்பி கண்டிப்பாக வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பான் ஃபுல்லாகவே ஒரு விஷயம் பரவிட்டுருக்கு. ஆவிகளால் சபிக்கப்பட்ட கிராமம் அப்படின்னு அந்த கிராமத்தை சொல்கிறாங்க. இந்த கிராமத்தோட தெருவுகள் ஃபுல்லாகவே எல்லா வீடுகளிலும் ஃபுல்லாக ரத்தத்தால் படிஞ்சிருக்குமா. இந்த கிராமத்துக்கு போகிறதுக்கு ரெண்டே ரெண்டு ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது, அதாவது இரண்டே ரெண்டு வழி தான் இருக்குது. நீங்கள் இந்த கிராமத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாலே முதல்ல நீங்கள் பார்க்குறது ஒரு அறிவிப்பு பலகை, அதாவது நீங்கள் இந்த கிராமத்துக்கு போனீங்கன்னா திரும்பி உயிரோடு வர்றதுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை அப்படின்ட்டு அந்த போர்டில் இருக்கும். சரி, அதையும் மீறி அந்த கிராமத்தில் என்ன தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக ஆர்வத்தில் தாண்டி போனீங்க அப்படின்னா, அந்த கிராமத்துக்குள்ளே போகிறதுக்கு இரண்டாவது அடையாளம், அதாவது அந்த கிராமத்தோட நுழைவாயிலில் ஒரு சிவப்பு படிஞ்ச ஒரு பயங்கரமான கோயில் இருக்குமா. அந்த கோயிலோட கீழே ஒரு ஸ்கல், அதாவது மண்டையோடால் பொறிக்கப்பட்டு பயங்கரமாக இருக்குமா. அதுதான் அந்த கிராமத்தோட எல்லையை நீங்கள் டச் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான அடையாளம். அதை பார்த்த பிறகும் அந்த கிராமத்தில் என்ன தான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிக்க நான் போய் தான் தீருவேன் அப்படின்னு நீங்கள் அந்த கிராமத்துக்குள்ளே போனீங்க அப்படின்னா, நீங்கள் போயிட்டே இருக்கும்போது ஒரு பக்கம் யாரோ பயங்கரமாக சிரித்து விளையாடிட்டு இருக்க மாதிரி, சிரித்து பேசிகிட்டு இருக்க மாதிரி, குழந்தைங்கள்லாம் பேசி சிரிச்சிட்டு இருக்க மாதிரி உங்களுக்கு சத்தம் பயங்கரமாக கேட்டுகிட்டே இருக்குமா. சரி, யாரோ இந்த பக்கம் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் அந்த பக்கம் திரும்பி பார்க்குறதுக்குள்ளே இந்த பக்கம் யாரோ கூட்டம் கூட்டமாக கதறி அழுகிற மாதிரி சத்தம் கேட்குமா. கும்பல் கும்பலாக யாரோ பயங்கரமாக கத்திக்கிட்டு ஓடுற மாதிரி சத்தம் கேட்டுகிட்டே இருக்குமா. இதுதான் அந்த கிராமத்துக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான அடையாளம். சரி, அதையும் மீறி அந்த கிராமத்தில் என்ன தான் இருக்குது நான் பார்த்தே தீர்வேன் அப்படின்ட்டு நீங்கள் இன்னும் கொஞ்சம் முன்னேறி போனீங்க அப்படின்னா, அந்த கிராமம் அந்த இடத்துல இருக்கிறதுக்கான எந்த அடையாளமும் இருக்காது, வீடுகளும் இருக்காது, வீடுகள் இருந்த அடையாளம் கூட இருக்காது. அது ஒரு மலைப்பிரதேசம் மாதிரி தான் இருக்கும். எங்கடா அந்த கிராமம் அப்படின்னு நீங்கள் சுற்றி முற்றி தேடிட்டே இருந்தீங்கன்னா, திடீர்னு நீங்கள் ஒரு தெரு நடுவில் நிற்கிற மாதிரி தெரியும். உங்களோட இந்த சைடும் இந்த சைடும் வீடுகளாக தெரியும். என்னடா இது, எங்கெந்திரா வந்து திடீர்ந்து வீடு அப்படின்னு சொல்லி நீங்கள் பயங்கரமாக யோசித்து நீங்கள் பயத்தில் இருக்கிற சமயத்தையே நீங்கள் பதட்டத்தில் ஏதாவது ஒரு வீட்டு கதவை தட்டுவீங்க. கண்டிப்பாக ஏதாவது ஒரு வீட்டு கதவை பதட்டத்தில் தட்டுவீங்க. அந்த வீட்டு திறந்தே தான் இருக்கும். வீட்டுக்குள்ளே கண்டிப்பாக ரெண்டு பேர் மூணு பேர் படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. சரி, அவங்கக்கிட்ட உதவி கேட்கலாம் அப்படின்ட்டு அந்த வீட்டுக்குள்ளே போக நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு காத்திருக்கும் அடுத்த அதிர்ச்சி. ஏன்னா அந்த வீட்டுக்குள்ளே தூங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தலை இருக்காது, இன்னொருத்தவங்களுக்கு கை இருக்காது, இன்னொருத்தவங்களுக்கு கழுத்தில் கோடாரியால் கொத்தி 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 வச்ச மாதிரி பயங்கரமாக ரத்தம் அந்த வீடு ஃபுல்லாக தெரிச்சிருக்கும். உங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாது. மறுபடியும் வந்து தெருக்களில் மறுபடியும் ஓட ஆரம்பிப்பீங்க. அப்போ தான் உங்களுக்கு காத்திருக்கும் ரெண்டாவது அதிர்ச்சி. உங்கள் எதிர பயங்கரமாக ரத்தம் படிஞ்ச கோடாரியை தோல் மேலே வச்சுக்கிட்டு அமானுஷ்யமாக ஒரு மனிதன் வந்து நிற்பான். அவன் பார்க்கறதுக்கு இளைஞன் மாதிரி தான் இருப்பான். அவனோட ஒரு கையில் கோடாரி வச்சுருப்பான், இன்னொரு கையில் கத்தி, இடுப்பில் ஏதாவது ரெண்டு ஆயுதம் வச்சுருப்பான், ஒரு துப்பாக்கியும் அவன்கிட்ட இருக்கும். என்னடா இது, என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது இந்த கிராமத்துலேருந்து தப்பிச்சா போதும் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஓட ஆரம்பிப்பீங்க. நீங்கள் என்ன தான் ஓடினாலும் அந்த தெருவை விட்டு உங்களால் தப்பிச்சு போக முடியாது. அந்த தெருவுக்குள்ளேயே தான் நீங்கள் திரும்பி திரும்பி ஓடிட்டே இருப்பீங்க. சரி, எப்படியாவது தப்பிச்சிடலாம் அப்படின்னு நீங்கள் அந்த தெருவை தாண்டி அந்த ஊரோட எல்லையை தாண்டி ஓடிடலாம் அப்படின்ட்டு நீங்கள் ஓட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, நீங்கள் வரும்போது ஒரு வழிப்பாதை இருந்தது இல்லையா, அதாவது அந்த ஊருக்கு நீங்கள் கார்லேயோ எதுலேயோ வந்திருப்பீங்க. அப்போது ஒரு ரோடு இருந்திருக்கும், ஒரு வழிப்பாதை இருந்திருக்கும். அந்த வழிப்பாதையே உங்களுக்கு இருக்காது, வெறும் மலைப்பிரதேசமாக இருக்கும்.
ஒரு உயரமான இடத்துல நீங்கள் இருப்பீங்க, கீழே வெறும் பள்ளத்தாக்கு மட்டும்தான் இருக்கும், உங்களால் தப்பிக்கவே முடியாது. ஜப்பானில் நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, அந்த கிராமத்தோட நுழைவாயிலுக்குள்ளே நீங்கள் போயிட்டாலே திரும்பி உயிரோடு வர முடியாது அப்படின்னா. நிறைய பேர் இது கட்டுக்கதைகள் அப்படின்னு சொல்கிறாங்க, நிறைய பேர் இது வந்து உண்மையான கதை அப்படின்னு சொல்கிறாங்க, நிறைய பேர் இது அறிவியல் பூர்வமாக அந்த இடத்துல ஏதோ ஈர்ப்பு சக்தி இருக்குது அதனால தான் அங்கே போகிறவங்களும் இறந்துடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையுமே அந்த கிராமத்தில் என்ன தான் நடந்துச்சு? சுஜிஷ்வா அப்படின்ற ஒரு வில்லேஜ் ஜப்பானில் உண்மையாகவே இருந்துச்சா? 21 வயது இளைஞன் முழு கிராமத்தையுமே கோடரையால் வெட்டி கொன்றான் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது உண்மையாக நடந்துச்சா? அப்படி அது உண்மையாக நடந்திருந்தா அவன் எதுக்காக அப்படி பண்ணான்? தொடர்ந்து நம்ம கதையை கேட்கலாம் அடுத்த பதிவில்.